வணக்கம். இன்றைக்கி அன்னையர் தினத்தை பற்றி பார்க்கலாம். நம்மளில் பல பேருக்கு வந்து இந்த வருஷம் 2022 May 8 மதர்ஸ் டேங்கிறது வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு இன்றைக்கி நம்ம மொபைலுக்கு வந்து ஃபார்வர்டட் மெசேஜஸ் வச்சு தெரிஞ்சிருக்கோம், இன்றைக்கி தான் வந்து மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மதர்ஸ் டே வந்து வர்றதுக்கான காரணம், முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஆனா ரீஸ் ஜார்விஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து காரணம். அவங்களோட அம்மா மேலே உள்ள அதீத காதல்னால், அன்புனால, பாசத்தினால வந்து அவங்க இதை வந்து செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்க. 1904 May 9 அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த நாளில் வந்து வருஷ வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு, ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டு அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து செய்வாங்க. உதாரணத்துக்கு இப்போ அவங்க அம்மாவுக்கு கார்னேஷன் ஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்த எல்லாருக்கும் வந்து கார்னேஷன் ஃப்ளவர் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் அவங்களோட தாய்மார்களை வந்து கொண்டாடணும்னு அவங்க நினச்சாங்க. இந்த ஐடியா வந்து அக்ராஸ் 45 states வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தது. அந்த 45 states நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அன்னைக்கு அந்த மதர்ஸ் டே அன்னைக்கு வந்து அஃபிஷியலாக ஹாலிடேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. இது வந்து 1912 நடந்தது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக 1914 அப்போது இருந்த பிரசிடெண்ட் வந்து உட்ரோ வில்சன், அவர் வந்து இந்த மதர்ஸ் டே வந்து நேஷ்னல் செலிப்ரேஷனாக வந்து அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் இவங்க ஆனா வந்து இவ்வளோ போராடி அவங்க ஒரு மதர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணணும், எல்லோரும் கொண்டாடணும்னு நினச்சி நிறைய போராடினாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து இந்த மதர்ஸ் டே வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மதர்ஸ் டே வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணால் அடுத்த ஒரு 5 years வந்து அவங்களுக்கு இந்த மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற விதம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. என்ன, அவங்க என்ன நினச்சாங்கன்னா, குழந்தைங்க வந்து அவங்களோட அம்மாவுக்கு அவங்க மனசில் இருந்து ஒரு லெட்டர் எழுதணும். அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை அந்த அம்மாவுக்கு வந்து எழுதி ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் அப்போ வந்து க்ரீட்டிங் கார்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்புறம் சாக்லேட் பாக்ஸஸ் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு பிடிக்கல. இது வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்கிற மாதிரி அவங்க நினச்சாங்க. அதனால் இந்த மதர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அவங்க நிறைய போராடினாங்க. பட் லாஸ்ட்டாக அவங்களுமே வந்து 1948 இறந்துட்டாங்க. இருக்கிற எல்லா நாடுகளுமே வந்து மதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்களான்னா கிடையாது. 152 நாடுகளுக்கு மேலே இந்த மதர்ஸ் டே வந்து வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் எல்லாருமே ஒரே நாளில் செலிப்ரேட் பண்ணுறாங்களான்னா கிடையாது. நம்ம இந்தியாவில் வந்து நம்ம May உள்ள 2nd Sunday வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி தாய்லாண்டில் 12 வந்து மதர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே அப்போது அங்கேருந்து குயின் சிரிக்கிட்டோட பர்த்டே முன்னிட்டு அந்த நாள் வந்து மதர்ஸ் டேவாக அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ரஷ்யாவில் வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே மகளிர் தினத்தை தான் வந்து தாய்மார் தினம், அன்னையர் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் அஃபிஷியலாக 1998 நவம்பரோட லாஸ்ட்டு சண்டே வந்து மதர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இன்னமுமே நிறைய பேர் வந்து March 8 தான் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ரஷ்யாவில். அப்புறம் ஜப்பானில் வந்து 2nd Sunday of May, ஹங்கேரியில் 1st May 1st Sunday வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரீஸ்லேயும் வந்து ஒரு ஒரு நாள் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அனைத்து அன்னையருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நன்றி.